ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவிலியர் உலகம் சிலருக்கு தொண்டை வறட்சி அடிக்கடி ஏற்படும் தண்ணி எவ்வளவு குடித்தாலும் அது சரியாகாது இந்த தொண்டை வறட்சி பிரச்சனைக்கு நான் சொல்ல போகிற ஐந்து விதமான பொருட்களில் நீங்கள் எதை வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் தொண்டை வறட்சி உடனே சரியாகும் அது என்னென்ன பொருட்கள்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தொண்டை வறட்சிக்கான அறிகுறிகள் எப்போதுமே நமக்கு தான் முதல்ல உண்டாக்கும் இரவு நேரத்தில் தூக்கத்தை கெடுக்கும் பகல் நேரத்தில் வேலை செய்யறதும் கஷ்டமாக இருக்கும் பொதுவாக குரல் வலையில் உண்டாகக்கூடிய அலர்ஜியால் தான் தொண்டை வறண்டு போகுது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பெரும்பாலும் குளிர்காலத்தில் காற்று வறட்சியாக இருப்பதால் கூட அது மேல் சுவாச பாதையில் தொற்று பரவும் வாய்ப்பு உண்டாகுது காய்ச்சல் சளி அலர்ஜி அமில சுரப்பு டான்சில்ஸ் போன்ற பாதிப்பு காரணமாகவும் தொண்டை வறட்சி உண்டாகலாம் அதிகமாக பேசுறது வாயை திறந்தபடி தூங்குறது புகைப்பழக்கம் நீர் சத்து குறைபாடு காற்று மாசுபாடு இது மாதிரி சில வகை பாதிப்புகள் காரணமாகவும் தொண்டை வறட்சி வரலாம் முழுங்கும்போது சிரமம் இருக்கும் தொண்டை வறண்டு போகிறது இது எல்லாமே கழுத்தோட ரெண்டு பக்கத்திலும் உள்ள சுரப்பிகள் வீக்கம் அடைகிறதுனால கூட உண்டாகலாம் இது கூடவே தலைவலி உடல்வலி காய்ச்சல் சோர்வும் கூட வரலாம் தொண்டை வலி அல்லது தொண்டை வறட்சி வந்தால் உடனே மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது இதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் தொண்டை வறட்சியை சரி செய்யறதுக்கு உப்பு நீர் வச்சு வாய் கொப்பளிக்கிறது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் உப்போட ஆன்டிசெப்டிக் தன்மையும் கிருமிகள் எதிர்ப்பு தன்மையும் தொண்டையில் உண்டான கிருமி வளர்ச்சி தொற்று பாதிப்பை சரி செய்ய முடியும் இதை செய்கிறதால சளி அல்லது கோழை தொண்டையில் இருந்தால் கூட அதுவும் வெளியேற்றப்பட்டு வாயை சத்தோடு வைக்கிறதுக்கு உதவி செய்யும் தொண்டை வறட்சிக்கு தேன் கூட சாப்பிடலாம் தேனில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தன்மை ஈரத்தை கவரும் தன்மை காரணமாக வறண்ட தொண்டைக்கான அறிகுறிகள் எல்லாம் குறைக்கப்படும் தேனில் உள்ள கிருமி எதிர்ப்புத்தன்மை நுண்ணுயிர் எதிர்ப்புத்தன்மை ஆன்டிசெப்டிக் தன்மை இது எல்லாமே தொண்டையில் உள்ள நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடி வறண்ட தொண்டை பாதிப்பை போக்குறதுக்கு உதவி செய்யும் தொண்டை வறட்சிக்கு அடுத்து நம்ம பயன்படுத்த போகிற பொருள் ஆப்பிள் சீடர் வினிகர் இதை நீர்க்க வச்சு வாய் கொப்பளிக்கலாம் அல்லது சூடான டீ அல்லது ஒரு கிளாஸ் தண்ணியில் கூட இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து குடிக்கலாம் இதனால உடம்பில் நோய் தொற்றை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யும் அலர்ஜி அல்லது தொற்று பாதிப்பு காரணமாக உண்டாகிற தொண்டை வறட்சி பாதிப்பையும் இதனால் குறைக்க முடியும் அடுத்த பொருள் அதிமதுரம் இந்த அதிமதுரத்தில் கிருமி எதிர்ப்பு பண்பும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளும் இருக்கிறதுனால தொண்டை வறட்சி உண்டாக்கக்கூடிய தொற்று பாதிப்பை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யும் தொண்டை வறட்சியும் குணமாகும் அடுத்ததாக பார்க்க போகிற பொருள் மிளகு தொண்டை உறட்சியை போக்குறதுக்கு மிளகு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் மிளகுல கேப்சைஸ்கின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இதுல அலர்ஜி எதிர்ப்பு கிருமி எதிர்ப்பு பண்புகள் ஏராளமா இருக்கு தொண்டையில் உள்ள வீக்கத்தை குறைச்சி தொற்று பாதிப்பையும் சரி செய்யும் தொண்டை வலியையும் குணமாக்கும் அடுத்தது தண்ணி தான் பெரும்பாலும் தொண்டை உறட்சி நீர் சத்து குறைபாடுனால கூட வரலாம் ரொம்ப கொஞ்சமான அளவுல தண்ணி குடிக்கும்போது நீர் சத்து குறைஞ்சு தொண்டை வறட்சி ஏற்படும் உடம்புல நீர் சத்து குறையும் போது வாய் தொண்டை பகுதியில் ஈரப்பதத்தை இழந்து உமிழ்நீர் சுரக்கிற உற்பத்தி கூட குறையும் அதனால் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதால இந்த பாதிப்பை குறைக்க முடியும் இந்த மாதிரி எளிய முறையில் தொண்டை வறட்சியை நம்மளும் சரி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொண்டை வறட்சிக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் இயற்கையான முறையில் சரி செய்கிறதுக்கு நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ